ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமாடிட்டி மார்க்கெட் 24/3/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் இன்னையோட ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 105 புள்ளிகள் 1.5% மேலே பாசிட்டிவாக யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து 20 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. எஸ்டேக்ஸ் நிஃப்டி 13 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட இம்பேக்ட் இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 37 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 24 பைசா உயர்ந்து 69.87 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கமாடிட்டிஸ் பார்த்தோன்னா கோல்டு நெகட்டிவாகவும் சில்வர் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 0.54% நெகட்டிவாகவும், பிரெண்ட் ஆயில் 0.52% நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி மெட்டல்ஸில் அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது ஃபாரெக்ஸ் கேலண்டரில் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி க்ரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ க்ரூடாயிலோட இன்வென்ட்ரியை பொறுத்து சில சேஞ்சஸ், க்ரூடாயில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும், அதை கவனிக்கலாம். இந்திய கமாடிட்டி ஓப்பன் ஆகி கோல்டு வந்து நெகட்டிவாகவும், சில்வர் நேரோவும், க்ரூட் ஆயில் நெகட்டிவாகவும், அலுமினியம், காப்பர் நெகட்டிவாகவும், மற்றபடி நேச்சுரல் கேஸ், நிக்கல், லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்க்கு பிவோட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுறவங்க வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். அலுமினி 130.27 அப்படிங்கிற லெவலில், 130.94 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 129.69 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 446 அப்படிங்கிற லெவலில், 449க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 443க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது க்ரூட் ஆயில் மினி 4632 அப்படிங்கிற லெவலில், 4674க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 4598க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 31502 அப்படிங்கிற லெவலில், 31603க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 31438க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 133.87 அப்படிங்கிற லெவலில், 134.64க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 132.64க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 173.67 அப்படிங்கிற லெவலில், 175.54க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 170.24க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 37131 அப்படிங்கிற லெவலில், 37362க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 36747க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 197.67 அப்படிங்கிற லெவலில், 199.34க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 195.59க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் 868.13 அப்படிங்கிற லெவலில், 874.46க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 856.56க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது பேசிக்காக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு, கமாடிட்டீஸ்லலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.